எல்லோருக்கும் வணக்கம். காவலர் தேர்வுக்கான அறிவிப்பு வந்துருச்சு. இதில் முத முதல்ல வந்து விண்ணப்பம் செய்ய போகிறவங்களுக்கு எந்த பிரிவை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் இருக்கும். அந்த மாதிரியான ஆட்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் உருவாக்குறேன். இது ரெண்டு பிரிவாக நான் எடுக்கிறேன். முதல் பிரிவில் வந்து ஆர்ம்டு போலீஸ், தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் அதை பற்றியும், இதைத் தொடர்ந்து பாகம் ரெண்டில் ஃபயர் சர்வீஸ், ஜெயில் வார்டன் இதை பற்றியும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். இதில் மைய கருத்தை நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, அந்தந்த பிரிவோட பணி சூழல் என்ன, அதில் இருக்க சாதக பாதகங்கள், உங்களுக்கு வந்து எது பொருத்தமாக இருக்கும் அதை நீங்களே தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு ஏன், எதற்கு, எப்படி, எதற்காக, யார், யாருக்காக, இந்த கேள்விகளை நீங்களே கேட்டு உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மைய நோக்கம். அதற்கு என்னுடைய செயலிலிருந்து நான் சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். வாங்க இந்த வீடியோவில் ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ் மற்றும் தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் இதை பற்றிய தகவல்களை பார்ப்போம். ஏஆர் என சுருக்கமாக அழைக்கப்படக்கூடிய இந்த ஆயுதப்படையை பற்றி முதலில் பார்ப்போம். ஆயுதப்படையில் சேருவதுதான் வழக்கமாக பலருடைய முதல் முன்னுரிமையாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஆயுதப்படையில் சேரும்போது தான் மிக சீக்கிரமாக காவல் நிலையத்திற்கு வந்து சட்டம் மற்றும் ஒழுங்கு பணியாற்றும் வாய்ப்பு கிடைக்கும். இதில் ரொம்ப முக்கிய நன்மை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வீட்டோட அருகிலேயே இருக்கிற காவல் நிலையத்திலேயே, அது கொஞ்சம் தூரம் தூரம் இருக்கும், ஆனால் நீங்கள் அடிக்கடி மாறிக்கலாம். இருந்தாலும் கூட உங்கள் வீட்டில் இருந்துகிட்டே போய் வந்து பணி செய்யக்கூடிய சூழல் இதில் ஏற்படுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமான காரணமாக நான் எண்ணுகிறேன். இந்த ஆயுதப்படையோட முக்கிய பணி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கைது வழி காவல், அதாவது எஸ்கார்ட் டியூட்டி, முக்கிய பிரமுகர்களுக்கான காவல் விஐபி டியூட்டி, கருவூலங்களை பாதுகாப்பாக கொண்டு செல்லும் பணி ட்ரெஷரிஸ் டியூட்டி மற்றும் பந்தபஸ்து பணி, இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பணிகளாகும். இந்த ஆயுதப்படையில் பணியாற்றும் பொழுது அதிகபட்சம் ஒரு வருடத்தில் காவல் நிலையத்திற்கு பணியிடம் மாற முடியும். இது மாவட்டத்தில் இருக்கும் காவல் நிலையத்தில் உள்ள காலி இடங்களில் பொறுத்து மாவட்டத்திற்கு மாவட்டம் மாறுபடும். எனக்கு தெரிந்தவரை என் நண்பர் ஒருவர் பயிற்சி முடித்த இரு தினங்களில் காவல் நிலையத்திற்கு மாறிவிட்டார். அடுத்து, ஆயுதப்படையில் பணியில் சேர்பவர்களுக்கு 7 மாதம் அடிப்படை பயிற்சி வழங்கப்படும், அதாவது பேசிக் ட்ரைனிங்கும், 1 மாதம் அனுபவ பயிற்சி அதாவது ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கும் வழங்கப்படும். இதுபோல் இந்த ஆயுதப்படை தொடர்பாக மேலும் பல தகவல்களை சேகரித்து அதற்கு பின் ஒரு முடிவுக்கு வாருங்கள். அதுதான் இதில் முக்கியமானது. இத்தோட அடுத்த படை பற்றிய தகவலை நாம் இப்போது பார்ப்போம். டிஎஸ்பி என சுருக்கமாக அழைக்கப்படும் தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ், இதை தமிழில் சொல்லணும்னா தமிழ்நாடு சிறப்பு காவல் படை என அழைக்கலாம். இவை பட்டாலியனாக அமைக்கப்பட்டு செயல்படுகிறது. தற்போது இதில் மொத்தம் 15 பட்டாலியன்களும் மற்றும் ஒரு படைப்பயிற்சி மையம் ரெஜிமெண்டல் சென்டரும் உள்ளது. இதில் 5வது பட்டாலியன் பெண்கள் பட்டாலியன்களாக இருந்தது. ஆனால் 2016 முதல் இதுவும் ஆண்களுக்கான பட்டாலியன்களாக மாற்றப்பட்டு உள்ளது. தற்போது டிஎஸ்பிக்கு பெண்கள் தேர்வு செய்யப்படுவதில்லை. அடுத்து, 8வது பட்டாலியன் டெல்லியில் உள்ள திகார் சிறையில் பாதுகாப்பு பணி வழங்கி வருகிறது. இதோட முக்கிய பணி என்ன அப்படின்னா, மாநிலத்தில் அல்லது மாவட்டத்தின் முழுமைக்கோ அல்லது ஒரு பகுதிக்கோ இக்கட்டான சூழல் ஏற்படும் போது அதை வெற்றிகரமாக சமாளித்து அப்பகுதியை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவது ஆகும். இதுதான் முக்கியமான பணி. இத்தோட இன்ன பிற பணிகளும் இதற்கு உண்டு. இந்த டிஎஸ்பியில் நிர்ணயம் செய்யப்பட்ட பணிகாலம் நிறைவடைந்த பிறகு இங்கிருந்து ஏஆருக்கு பணிமாறுதல் பெறலாம். அங்கு நிர்ணயம் செய்யப்பட்ட காலம் பணியாற்றிய பிறகு காவல் நிலையத்திற்கு பணிமாறுதல் பெற வாய்ப்புள்ளது. அடுத்தது, டிஎஸ்பியோட பயிற்சி காலங்களை பற்றி பார்ப்போம். இதோட அடிப்படை பயிற்சி அதாவது பேசிக் ட்ரைனிங் எப்படின்னா 6 மாத காலங்கள் ஆகும், மற்றும் அனுபவ பயிற்சி ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் 1 மாத காலம் ஆகும். இதுதான் இந்த ரெண்டு பிரிவை பற்றி என்னுடைய செயலிருந்து நான் கொடுக்கும் சில தகவல்கள் ஆகும். இதை நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்று நான் முன்பே கூறியது போல ஏன், எதற்கு, எப்படி, எங்கு, யார், யாருக்காக என்ற கேள்விகளை கேட்டு நீங்களே முடிவு செய்ய வேண்டும். அதுதான் உங்கள் எதிர்காலத்திற்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக, ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பை நான் தரப்போகிறேன். இது ஜெயில் வார்டனுக்கோ அல்லது ஃபயர் சர்வீஸ்க்கோ இல்லாத ஒரு சிறப்பு அம்சமாகும். அது என்ன அப்படின்னா, இந்த தமிழ்நாடு சிறப்பு காவல் படை மற்றும் ஆயுதப்படையில் சேருபவர்கள் 5 வருடம் பணி அனுபவத்திற்கு பிற டிபார்ட்மெண்ட் கோட்டா மூலமாக தேர்ந்தெடுக்கப்படும் உதவி ஆய்வாளர் தேர்வில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.